யூடியூபுக்குள்ள போக முடியலங்க. எப்ப பார்த்தாலும் வாழ 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 வாழ. அந்த வாழ நான் எழுதின கதை, என்னோட கதை. நான் சொந்தமா எழுதின கதை, இது என்னோட கதை. இந்த கதையை நான் எப்ப எழுதினேன்னு தெரியுமா உங்களுக்கு? கிமு 1999 பிப்ரவரி 21ஆம் தேதியே நான் அந்த கதையை எழுதிட்டேன். அதுக்கப்புறம் அந்த கதை என்னவா மாறுச்சுன்னெல்லாம் எனக்கு தெரியல. வணக்கம், எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமுத்தி ஆதரவு கொடுங்க. இதில் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அது ஒரு உண்மை சம்பவங்க. அதில் இருந்தவங்களும் அதனால் பாதிக்கப்பட்டவங்களும் அதை பற்றி பேசுவாங்க, அதை பற்றி படம் எடுப்பாங்க, அதை பற்றி எழுதுவாங்க. அதை பற்றி கேள்விப்பட்டவங்களும் இந்த மாதிரி கதை எழுதுவாங்க, அதை பற்றி பேசுவாங்க. அதில் இந்த கேட்டகரியில் இல்லாமல் கேள்விப்பட்ட என்ன மாதிரியான ஆட்கள் எல்லாம் ஓ அப்படியா அப்படின்னு கடந்து போயிடுவோம். இப்படி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பார்வை ஒரு விபத்தை பற்றி இருக்கும். அந்த விபத்தோட ரொம்ப சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்கல்ல, அவங்களோட பார்வை அந்த விபத்தில் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் மாரி செல்வராஜும் வாழையும். மாரி செல்வராஜோட வாழையை பார்த்தவன் செத்தான். சோ தர்மன் எழுதின வாழையை படித்தவன் பரிதாபப்பட்டிருப்பான். நான் பார்த்தவன் செத்தவெல்லாம் ஒருத்தன். பொட்டனியோட சாத்திட்டு ஒரு கேள்வி கேட்குது வாழைப்படம். என்னென்ன இந்த படம் நல்லா இல்லை, வேற படம் கொடுங்க அப்படின்னு கேட்பனா நான் எங்கேயாவது போய். ஒரு கலை அப்படிங்கிறது இந்த மாற்றத்தை கொடுக்கணும், அது திரைப்படமாக இருந்தாலும் சிறுகதையாக இருந்தாலும். ஏன் நம்ம மாரி செல்வராஜை எப்பவுமே நாங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்கிறோன்னா, கதை இப்போ தாங்க படித்தேன், ரொம்ப நல்லாயிருக்கு, எல்லாரும் படிங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் வாழ வச்ச தர்மம் என்ன சொல்கிறாரு? நான் வச்ச வாழ என்ன வாழ வைக்கலன்னு சொல்கிறாரு. தர்மன், உங்களுக்கு வாழ தான் வாழ வைக்கலை, புல்லு வைங்க, புல்லாக வைக்கதான்னு பார்ப்போம். எனக்கு சரியாக ஞாபகம் இருக்குன்னா 80களில் நினைக்கிறேன், ஜெயபிரகாஷ்னு ஒருத்தன் கிட்டத்தட்ட 9 கொலை பண்ணி அவங்களையெல்லாம் அவன் வீட்டுக்குள்ளேயே புதைச்சிருவான். அதை பார்த்து 100வது நாள்னு ஒரு படம் எடுத்தாங்க. ஜெயபிரகாஷ் வேணா சொல்ல, ஐயோ இது என்னோட சொந்த கதை, இது நான் பண்ண 9 கொலை, இந்த கதைக்காக தான் நான் இந்த கொலைகளே பண்ணினேன் அப்படின்னு ஜெயபிரகாஷ் சொன்னால் கூட அதில் பரவாயில்ல, ஓகே. அந்த மாதிரி இருக்குதுங்க தர்மன் சார் சொல்கிறது. நான் அந்த 19 பேர்த்தி நான் தான் டெம்பிளை கூட்டிகிட்டு போய் கொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது முழுக்க முழுக்க என்னோடதுங்க, அது என்னோட உண்மைங்க. அது அப்படியே கதையை எழுதியிருந்தேன், அது எப்படி மாரி செல்வராஜ் கைக்கு போச்சுன்னு தெரியல. எந்த எழுத்தாளரையும் எந்த கலைஞனும் எந்த படைப்பாளியும் காயப்படுத்துறது இல்லை நோக்கம். ஒரு உண்மை சம்பவத்தை அந்த வழியோட சேர்த்து மக்கள்கிட்ட எப்படி போய் சேர்ந்துருக்கு, அதை எப்படி போய் சேர்த்தணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். இங்கே இருக்கிற விளிம்பு நிலை மக்களோட வழியை பொது சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கணுங்க. அந்த வேலை யார் பண்ணாலும் அதை ஏற்றுக்கணும். அதை விட்டுட்டு இந்த வழியை நான் தான் சொல்லுவேன், அதை நான் அனுபவிக்கவே இல்லைனாலும் அதை நான் மட்டும்தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு வாசகனா எனக்கே அது ஒரு வருத்தத்தை அளிக்குதுங்க. தர்மன் சார், இதை இப்படி புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு வாழை வச்சிங்க, அந்த வாழை யாருக்குமே தெரியல. ஏன் உங்களையே அது வாழை வைக்கல, ஆனால் மாரி செல்வராஜன்ன ஒரு வாழை வச்சிருக்காரு, அந்த மக்களை பற்றின புரிதலையும் நமக்கு ஏற்படுத்தியிருக்காரு. இந்த வாழை பல பேர்த்த வாழை வச்சிருக்கு. ஏன் இந்த வாழை மூலியமா உங்கள் வாழையும் வளரும்னு நம்பலாம். உங்கள் வாழை வளர்ந்துருச்சுன்னா உங்களை வாழ வச்சிரும்ல. அப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும், நான் வச்ச வாழை வாழ வைக்கல, ஆனால் மாரி செல்வராஜ் வச்ச வாழை என் வாழையும் சேர்த்து வாழ வைக்கணும்ல சொல்லியிருந்துருக்கணும். படைப்பாளி கலைஞன் நீங்கள் இப்படியெல்லாம் பேசுவீங்கன்னு தான் நாங்கள் நம்புகிறோம். இதை நாங்கள் மட்டும்தான் வளர்த்துவோம் அப்படின்னு குறுகிய எண்ணத்துக்குள்ளே யாருமே சிக்காமல் பறந்துபட்டு வாழ பார்க்கலாம். மாரியண்ண, முதல் படம் நாய், அப்புறம் கழுதை, அப்புறம் பன்னி, இந்த படத்தில் மாடு, அடுத்தது பைசன். உங்களோட இந்த மிருகங்கள்லாம் சேர்ந்து இந்த மனுஷனை எப்படியாச்சும் மனுஷனா மாத்திரும்னு நம்புறோண்ணே. ஏன்னா இந்த மிருகங்கள்லாம் வந்து சொல்ற அறிவுரை இருக்குல்லண்ண, சொல்லாம சொல்லுதுன்னு ஆனா கரெக்டா சொல்லுதுன்னு, அவ்வளவுதானே கதை. யாரு வேணா எழுதலாம், யாரு வேணா விடலாம். இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, கிமு 1999 நான் கதை எழுதிட்டேன்னு. நான் என்ன கதையா எழுதுனேன், கதை தான் விட்டேன். நான் கதை விட்டேன், அவர் எழுதினாரு, கொஞ்சம் பேர் படிச்சாங்க, நீங்க படமா எடுத்தீங்க, பலரும் பார்த்தாங்க. இப்போ இந்த படத்தின் மூலியமாக அந்த கதையும் சேர்ந்து நிறைய பேர் படிப்பாங்க. அப்போ நீங்கள்லாம் என்னை பற்றி என்ன நினைப்பீங்க? அதனால் ஒரு 2 நிமிஷத்தில் நானும் ஒரு சிறுகதை எழுதி முடிச்சிட்டா. எங்கள் கோயம்புத்தூர் பக்கம்தான் அங்கே வால்பாறை அப்படிங்கிற ஒரு அழகிய மலை பகுதி இருக்குங்க. அதில் வேவர்லி எஸ்டேட்டுன்னு ஒரு எஸ்டேட் இருக்குது.
அந்தி சாயும் வேளையில சாயங்காலம் 5 மணிக்கு சூரிய கதிர்கள் சவுக்கு மரம் வழியா தேயிலை தோட்டத்துக்குள்ள ஆரஞ்சு கலர்ல பாஞ்சிட்டு இருந்ததுங்க. அந்த ஆரஞ்சு கலருக்கு மேல வெண்மேகம் போல பனிமூட்டமுங்க. அந்த ஆரஞ்சு கலர் அப்படியே பிளர் ஆகி அழகா வந்துட்டு இருக்குதுங்க. அப்படியே என் கதையோட ஹீரோயின் அழுக்கு படிஞ்ச ட்ரெஸ்ஸோட தன்னோட 2வது பிடிக்கிற குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. குழந்தை ஒரு தேன் மிட்டாய் தாங்க கேட்டுச்சு, மிஞ்சி மிஞ்சி போனா 25 பைசா. எனக்கு வேணா மிஞ்சி மிஞ்சி போனா 25 பைசா, ஆனா என் கதாநாயகிக்கு 1 ரூபாயில் 25%. குழந்தை அழுகுதுன்னு 2 ஸ்டெப் முன்னாடி போயிடுறாங்க. அப்படின்னு ஒரு சத்தம், பேசாம வா அப்படின்னு இன்னொரு ஸ்டெப் முன்னாடி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா குழந்தையோட சத்தமே இல்லை. திரும்பி பார்த்தா குழந்தைய காணோம். ஒரு இறக்கத்தில் 4-5 தேயிலை செடி சலசலன்னு ஆடுது. அந்த நேரம் பார்த்து ஒரு அழகான காத்தொன்று ஸ்பீடாக அடிக்குது. அந்த பனிமூட்டம் அப்படியே விலகி போகுது. சூரிய ஒளி நல்லா ஷார்ப்பாக வந்து விழுகுது. அந்த தேயிலை தோட்டத்தோட கடைசியில் இருந்து ஒரு சிறுத்தை ஒன்று அப்படியே குதிக்குது. அப்படி சிறுத்தை குதிக்கிறப்போ ஒரு கொலுசு சத்தம் கேட்குதுங்க. இது கதை இல்லை, உண்மை கதை. சில வேர்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கதையாக சேர்த்துக்கிட்டேன், அவ்வளோதாங்க. இந்த உண்மை சம்பவத்தை யார் வேணா கதையாக சொல்லலாம். தர்மன் சார், இப்போ நான் சொன்ன கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் கதை சொல்கிறப்ப சூரிய ஒளியும் அழகான பனியும் சின்ன ஜில்லுன்னு காத்தும்னு சொன்னேன். இதே கதையை மாறி என்ன சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் நானும் பேசியே இருக்க மாட்டோம். அதுதான் ஒரு கலைப்படைப்பு அப்படின்னு நம்புகிறேன். இதை கேள்விப்பட்டப்போ எனக்கும் ஒரு மாதிரி சங்கடமாக தான் இருந்துச்சு, ஆனால் அது கடந்து வந்துட்டேன். ஒருவேளை பார்த்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே வாழையை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அது வெறும் படம் மட்டும் இல்லை, பேசுவோம், எல்லாரும் பேசுவோம். ஏன்னா நம்மளை பேச வைக்கிறதுக்காக தான் அவர் படமே எடுக்கிறாரு. எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.